எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஆர் அகாடமி. ஸோ டே பை டே வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பார்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணிகிட்டே வரேன். ஹோப் எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஸ்டில் ஐ பிலீவ் தட் பிகாஸ் ஆஃப் த கமெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ் ஃப்ரம் யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அகி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற சாப்டர் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ புவி மற்றும் பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். ஸோ ஐ வாண்ட் டு ப்ரீஃப் யூ. ஸோ இதில் நம்ம என்னென்ன மாதிரியான திங்ஸ் நம்ம பார்க்கணும், என்னென்ன மாதிரியான டெர்மினாலஜிஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், அண்ட் வாட் ஆர் த யூனிட்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் ஸோ நீடட் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத ஐ வில் ஹைலைட் அண்ட் ஸ்பார்க் யூ. ஸோ ரிமைனிங் திங் வந்து எவ்ரி திங் ஆன் ப்ரீஃப் தான், ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா டோட்டலாகவே ஒரு சோலார் சிஸ்டம், ஐ மீன் சோலார் சிஸ்டம் ஆடட் தான். சோலார் சிஸ்டம், கேசஸ், மாலிகூல்ஸ் அண்ட் பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், இது எல்லாமே ஓவரால் ஒரு கேலக்ஸி எல்லாமே ஆட் பண்ணது தான் வந்து இட்ஸ் அ யூனிவர்ஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அஸ்ட்ரானமின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டடி ஆஃப் திஸ் யூனிவர்ஸ், அவுட் ஆஃப் திஸ் எர்த் எல்லாமே படிக்கிறது வந்து அஸ்ட்ரானமின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து சன் அப்படின்றது என்னென்னா ஒரு சென்டர், நம்ம கேலக்ஸியோட மெயின் யாருன்னா சன் தான். ஸோ அவரை சுற்றி வந்து ஒரு டோட்டலாக நிறைய பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே சுற்றிட்டு இருக்கு. ஸோ அந்த செக்ட் ஆஃப் கேலக்ஸி வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மில்கி வே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வியூ பார்க்கும்போது ஒரு ஜஸ்ட் அப்படியே ஒரு ஒயிட் கலரில் அந்த ஸ்மாஷ் அப்படியே ஒரு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் நேம்ட் ஆஸ் மில்கி வே கேலக்ஸி. அதை வந்து பால்வெளி வீதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன் தமிழில். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ எல்லாமே அந்த ஸ்டார்ஸ் ஆகட்டும், பிளானட் எல்லாமே வந்து அண்டர் எ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஒரு குறிப்பிட்ட அந்த சென்டர் ஆஃப்ல வந்து ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அட்ராக்ஷனில் இது எல்லாமே வந்து கேதர் பண்ணி இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அகெயின் ஐ டோல்ட் யூ வாட் இஸ் த யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ வாட் இஸ் த சோலார் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சென்டரில் சன் இருக்கும், சுற்றி வந்து ஒவ்வொரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது ஒவ்வொரு பிளானட்டோட கெப்பாசிட்டி, அதோட வெயிட், மாஸ், அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ஸுமே வந்து அதை சுற்றி சுற்றி இருக்கிறதா வந்து ஆஸ் அ ஹோல் ஆஃப் சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டமில் நம்ம பிளானட் சன் மட்டும் இல்லாமல் நன் அதர் தான் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது, ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட், மீட், அதாவது இந்த வால் நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸில் இருக்குது, தென் கல், எரிக்கல், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கலந்துருக்கிறது தான் நம்ம சோலார் சிஸ்டம். ஸோ இந்த சூரிய குடும்பம்ல வந்து வரிசை என்னென்ன பிளானட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா சன் இருக்கும், கீழே மெர்குரி, தென் வீனஸ், ஏர், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ், நெப்டியூன். ஸோ இந்த எட்டு பிளானட்ஸுமே வந்து வரிசையாக இருக்குது. ஸோ இந்த இயர் ஆஃப் 2008 வந்து நமக்கு எல்லாருக்குமே நம்ம ஏஜஸில் நம்ம படிக்கிற டைமில் ஐ மீன் ஒரு 2006 அந்த பீரியடில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா, இன்னும் சொல்ல போனால் 90s கிட்ஸ் அவங்க எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா ப்ளூட்டோ அப்படின்ற ஒரு பிளானட் வந்து நம்ம பிளான் சிஸ்டமில் இருந்தது, 9 பிளானட்ஸாக தான் இருந்துச்சு. பட் 2008 தான் என்ன பண்ணாங்கன்னா ப்ளூட்டோ அப்படின்றது இட்ஸ் நாட் அ பிளானட், அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கூலு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு கல் அப்படின்றத மட்டும்தான் டிட்டர்மைன் பண்ணிட்டு இட் வாஸ் பிளேஸ்ட் அண்டர் டுவார்ஃப் பிளானட்ல வந்து பிளானட் லிஸ்ட்ல வந்து அதை பிளேஸ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அது அதுக்கு முன்னாடி மேபி சிரஸ், ஏரஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பிளானட்ஸ் இருந்திருக்கும், அது எல்லாருமே வந்து டுவார்ஃப் பிளானட்ஸ்குள்ள அலைன் பண்ண மாதிரி நம்ம ப்ளூட்டோவையும் கொண்டு வந்துட்டாங்க, ஓகேங்களா? சேம் தென் ஒன் நம்மளோட எர்த்துல இருந்து மாஸ்க்கு உள்ள கேப், மாஸ்ன்றது நமக்கு அடுத்து செவ்வாய் சொல்கிறோம் இல்லையா, ஸோ நமக்கு அடுத்து உள்ள கிரகம் தான் வந்து மாஸ். ஸோ அதில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 380 × 106 கிலோமீட்டர், அதாவது திஸ் கேன் பி டிட்டர்மைன் பை லைட். ஸோ இந்த லைட் வெலாசிட்டி, அதாவது லைட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ இந்த மாதிரி தான் அதோட டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. நம்மனால மாசை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்மளால பார்க்க முடியும் பிகாஸ் அதோட சர்க்குலேஷனும் ஐ மீன் அதோட ரொட்டேஷனும் நம்மளோட இயர்த் ரொட்டேஷனும் வேரி ஆகும். ஒன்ஸ் ஃபார் ஆல் அது கோயின்சிடேட் பண்ணுற டைமில் வி ஆர் ஏபிள் டு மீட் த மாஸ். ஸோ நம்ம செவ்வாய் பார்க்கறதுக்கு வந்து தட் பி டைமிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக எப்போ பார்த்தோம் அப்படின்றத யூ ஷுட் நோட் டவுன், 2003 August 27th வந்து நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து 2287 நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியாது. நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் வந்து 2287 வந்து அவங்க வந்து மாஸை வந்து விஷுவலைஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சோலார் சிஸ்டம். ஸோ எப்படி நம்ம வந்து சோலார் சிஸ்டத்தோட டிஸ்டன்ஸ் நம்ம டிட்டர்மைன் பண்ணுற மெத்தட் நம்ம சொல்லல லைட்டு மாதிரியே ரேடர் அப்படின்றது என்னன்னா
ஒன்ஸ் லைட் பாஸ் பண்ண லைட் பாஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ரிஃப்ளக்ஷன் டைம் இருக்கும். அதே மாதிரி சவுண்ட்ஸ் பாஸ் பண்ணோம்னா இட் பி கெட்டிங் எக்கோ, ஒரு எக்கோ நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த எக்கோ மெத்தட் இஸ் ரேடார் எக்கோ மெத்தடை வச்சு தான் அந்த டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது என்னென்ன மாதிரி ஆராய்ச்சிகளோட முடிவில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த பிளானட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா சிடி பை டூ. சி அப்படின்றது என்னன்னா வெலாசிட்டி ஆஃப் த லைட். தென் டி அப்படின்றது டைம் ட்ராவல்ட், அங்கே போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் அந்த டைம் கேரியட் ஆகுது, அது டிவைட் பை டூ. வை டிவைட் பை டூ, போன டைம் நமக்கு தெரியாது, அங்கே ரீச் ஆன டைம் தெரியாது. ஸோ ரிட்டர்ன் வர டைம் தெரியும், போனது வர்றது நமக்கு ஈக்குவல் தான். ஸோ தட் வில் பி டோட்டலி டிவைட் பை டூ, அதை வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சைஸ் ஆஃப் த பிளானட். ஸோ பிளானட் சைஸ் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டிஸ்டன்ஸ், சேம் ஆஸ் த டிஸ்டன்ஸ் இன் டூ ஆங்குலர் டயமீட்டர் வச்சு தேர் டிட்டர்மைனிங். தென் சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த பிளானட், நம்மளோட லைஃப் லிவிங்க்கும் தென் ஒரு அட்மாஸ்பியர் நமக்கு வேணும், தென் இட்ஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ செட் ஃபார் லிவிங் அப்படின்றதுக்கு மெயின் டாஸ்க் அண்ட் ரீசன் வந்து டெம்பரேச்சர் தான். ஸோ ஒரு நல்ல ஒரு டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ல நம்மளால் வாழ முடியும். ரொம்ப கூல் அண்ட் டெம்பரேச்சர் நம்மளால் இருக்க முடியாது, ஷுட் பி அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் நமக்கு வேணும். ஸோ அதனால தான் ஸோ தே நாட் எமிட் லைட். ஸோ நல்ல ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கிற அந்த பிளானட்ல வந்து என்ன இருக்குன்னா தே டு நாட் எமிட் லைட் அண்ட் ரிஃப்ளெக்ட் லைட் ஃப்ரம் த சன். ஸோ அந்த லைட்டை வந்து நம்மளால் அட்மாஸ்பியர் இருந்தால் மட்டுமே ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ திஸ் கேன் பி கிவன் பை ஸ்டீஃபன்ஸ் லா ஆஃப் ரேடியேஷன். ஸ்டீஃபன் லா ஆஃப் ரேடியேஷன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா டி பவர் ஃபோர், சிக்மா டி பவர் ஃபோர். ஸோ இதில் வச்சு நம்ம டெம்பரேச்சர் வந்து வி கேன் டிட்டர்மைன் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் அ மெர்க்குரி வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க, 340 டிகிரி செல்சியஸ். நம்மளோட டெம்பரேச்சர் நமக்கே தெரியும், 30 டிகிரி செல்சியஸ் 20 அந்த மாதிரி. பட் டே சாரி டே டைமில் வந்து மெர்க்குரியோட டெம்பரேச்சர் வந்து 340 டிகிரி செல்சியஸ், கண்டிப்பாக லிவிங் கேப்ட் ஆனதே கிடையாது. தென் வீனஸ், வீனஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம எர்த்துக்கு முன்னாடி உள்ள பிளானட் தான், அதுலேயும் டெம்பரேச்சர் வந்து ஹையாக தான் இருக்குது, 480 டிகிரி தான் இருக்குது. எப்படி வந்து இது அதாவது மாஸை விட ஹையாக இருக்குது, தட் இஸ் மெர்க்குரி வந்து 340, வீனஸ் வந்து 480. வை? ஸோ அது வந்து ஜாஸ்தியாக இருக்குது பிகாஸ் ஆஃப் வீனஸில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இந்த அட்மாஸ்பியர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நான் ப்ரீவியஸ்லேயே சொல்லியிருந்தேன், நம்ம கிரீஸ் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கு வந்து மெயின் ரீசனே வந்து கார்பன் டை ஆக்சைடு தான், பிகாஸ் ஆஃப் அது வந்து நம்ம ஹாட் டெம்பரேச்சர் வந்து அப்படியே தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வீனஸ்க்கு தான் வந்து ஒரு ட்ராபேக், என்னென்னா அதுக்கிட்ட கார்பன் டை ஆக்சைடு உள்ள அட்மாஸ்பியர் வந்து ஜாஸ்தியாக இருக்கனால வாட் ஹேப்பன்ஸ்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து வெளில வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணவே விடாது. ஸோ எல்லா டெம்பரேச்சரும் உள்ளே இருக்கிறனால தட் இஸ் 480 டிகிரி செல்சியஸ் வந்து வீனஸில் வந்து இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிளானட் ஆர் சன்னோட மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், வித் த ஃபார்முலா இஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 4π² / g ஆர் கியூப் பை டி ஸ்கொயர். ஸோ இது வந்து ஆக்சுவலி டோட்டலாக ஒரு ஃபார்முலா வச்சு ஒரு மாஸ் கால்குலேட் பண்ணுறோன்னா வித் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் அதை கால்குலேட் பண்ண முடியும் இன் யூனிவர்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியர் அப்படின்றது நமக்கு என்ன தெரியும், ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சோலார் எனர்ஜி ரிஃப்ளெக்டட். ஸோ அட்மாஸ்பியர் வச்சு தான் நம்ம எவ்வளோ தூரம் கேஸஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதிலிருந்து உள்ள ரிஃப்ளெக்ஷன்ஸ் என்ன எல்லாமே வந்து நம்ம அட்மாஸ்பியர் வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம், ஆல்பெடோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறோம். ஒரு வீனஸ்க்கு வந்து எவ்வளோ தூரம் ஆல்பெடோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85% இருக்கும், பிகாஸ் அதில் அட்மாஸ்பியர் ரொம்ப திக் அட்மாஸ்பியர், கார்பன் டை ஆக்சைடால் நிறைஞ்சிருக்கு. ஸோ அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ தூரம் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் 85% இருக்கும். தென் மூன் அண்ட் மெர்க்குரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் 6% தான் இருக்கு, ஏன்னா அதில் நோ அட்மாஸ்பியர், டோட்டலாகவே அட்மாஸ்பியர் இல்லாதனால அதில் வந்து 6% வந்து நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பிகாஸ் அதில் ஒன்றுமே இல்லை, அங்கே ரேடியேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கும் நோ மெட்டல் இஸ் தேர். ஸோ அதனால் அப்படி கம்மியாக இருக்குது. ஸோ பிளானட்டில் வந்து அட்மாஸ்பியருக்கு இருக்கா இல்லையான்னு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு, இஃப் இட் இஸ் நோ அட்மாஸ்பியர்னாலும் ஓகே. மியூச்சுவலாக எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஆக்சலரேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும், ஆக்சலரேட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த சென்ஸ்னா ஒரு மைக்ரேஷன், ஒரு கிராவிட்டியிலிருந்து மூவிங் மைக்ரேஷன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அட்மாஸ்பியர் கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னா இருக்காது. தென் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், நான் வீனஸ் அண்ட் மெர்க்குரி கம்பேரிசன் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஸோ தட் வில் பி ஃபார் திஸ் ஓகேங்களா. ஸோ வீனஸ் வந்து ஹையாக இருக்கும் டெம்பரேச்சர் டியூ டு இன்க்ரீஸ்ட் திக் அட்மாஸ்பியர் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் ஹையாக இருந்தால் அட்மாஸ்பியர் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். தென் வேல்யூ ஆஃப் ஜி, அதாவது இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து மூனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எர்த்தை விட கால் பங்கு தான் இருக்கும், அதோட கிராவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஆக்சுவலி கால் பண்ணுறதே டிட்டர்மினேஷன் தான், அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் எஸ்கேப் ஸ்பீட் வந்து ப்ரூவ், எஸ்கேப் ஸ்பீடு அதாவது எஸ்கேப் ஸ்பீட் நம்ம அங்கிருந்து மூவிங் ஆகிறது அந்த மாதிரி எல்லாமே வந்து மூணில் ரொம்பவே என்ன சொல்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்,
பிகாஸ் அங்கே அட்மாஸ்பியர் கிடையாது, ஒரு ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்காது, ஒரு மாலிகுல்ஸ் கூட ஒரு காம்பினேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அது வந்து ரொம்ப வந்து ரிஸ்கியாக இருக்கும் அந்த எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்ற எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மெர்க்குரியில் வந்து கிராவிட்டி நான் சொல்லிட்டேன் மூணை விட ரொம்பவே கம்மியாக இருக்கும் மெர்க்குரியில், பிகாஸ் லோ அட்மாஸ்பியர் அண்ட் ஆல்சோ ஹை டெம்பரேச்சர் ரெண்டுமே ரீசன். ஸோ லைஃப் ஆன் பிளானட் நமக்கு தெரியும், ஸோ கண்டிப்பாக டெம்பரேச்சர் நல்லா இருக்கணும், சர்ஃபேஸ் நல்ல சஃபிஷியன்ட் அட்மாஸ்பியர் வேணும், அண்ட் ஒன் மோர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வாட்டர், அதுவும் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக வேணும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்மாஸ்பியர் ஐ மீன் எர்த்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்னென்ன பார்த்துட்டோம், சோலார் சிஸ்டம் அப்படின்னா பிளானட்ஸ் இருக்கும், ஸோ அதில் என்னென்ன மாதிரியான டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இது இல்லாமல் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன வந்து சோலார் சிஸ்டம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ், மெட்ராய்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ வாட் ஆர் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சன்ல இருந்து குறிப்பிட்ட தூரத்தில் அதை சுற்றி வந்து ஃபுல்லாக கல், ரொம்ப பொடி பொடி கல்லாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலி. ஸோ எங்கேருந்து அந்த கல் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கேப், அதாவது மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் செவ்வாய் வியாழன் இதுக்கு இடையில் உள்ள ஸ்பேஸில் தான் அது சுற்றிக்கிட்டு இருக்கும் ஆக்சுவலி. ஸோ சர்டன் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான கல் அதெல்லாம் சொல்லி ஆராய்ச்சியில் பார்க்கும்போது நம்ம ஜூபிட்டர் இருக்கா இல்லையா, ஸோ ஜூபிட்டர் பிளானட்டில் இருந்து பொடிஞ்சு வந்த கல்லுகள் தான், டியூ டு கிராவிடேஷனல் எஃபெக்ட்ஸ்னால அதிலிருந்து பொடிஞ்சு வந்த கல்லுகள் தான் அந்த இடத்துல ரொம்ப சுற்றி ஒரு கேலக்சி மாதிரி ஃபார்ம் பண்ணி ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு சன்னை. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து 1600 ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து டோட்டலாக இருக்குது ஸோ அந்த சுற்றி. ஸோ இது எவ்வளோ தூரம் இருக்குது, லார்ஜஸ்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிரஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ராய்ட் தான். அது வந்து சன்னை வந்து எவ்வளோ வருஷமாக சுற்றிட்டு இருக்குன்னா 4.5 வருஷம் ஒரு ரொட்டேஷன் டோட்டலாக, அந்த ரொட்டேஷனுக்கு வந்து 4.5 வருஷம் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து வின் கற்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் திங் இஸ் காமெட்ஸ். காமெட்ஸ்னால் விளக்க தெரிஞ்சுதான், வால் நட்சத்திரம். ஸோ காமெட்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்மால் ராக் தான், அதில் என்ன இருக்குன்னா ஒரு சின்ன ராக் சுற்றி வாட்டர், அமோனியா, மீத்து இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வால் நட்சத்திரம் அப்படின்றது ஒரு விசித்திரமான ஒன்று. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா ஒன்ஸ் ஹீட் வந்துச்சு அப்படின்னா ஈஸிலி அது வேப்பர் ஆகிடும் டோட்டலாக வந்து, ஏன்னா அந்த கேஸ் மாலிக்குல் சுற்றி இருக்கிறதுனால ஈஸிலி வேப்பர் ஆகிடும். ஸோ சன்லேருந்து குறிப்பிட்ட தூரத்திலே தள்ளி இருக்கும், அப்படியே சன் கிட்ட போனாலுமே வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா அது வேப்பர் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்கு. ஸோ 10,000 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் சன்னிலிருந்தே அந்த வால் நட்சத்திரம் இருக்கும். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கக்கூடிய வால் நட்சத்திரம் வந்து எந்த நேம் பண்ணியிருக்காங்கன்னா ஹாலிஸ் காமெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹாலிஸ் காமெட் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடிய காமெட் அது. ஸோ அது எந்தெந்த மாதிரி இயர்ஸில் பார்த்துருக்கோம் அப்படின்னா 1910, 1986 தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து 2062. ஸோ மேபி நம்ம 1986 பார்த்துக்கலாம், ஐ டோன்ட் ரிமெம்பர் ஆக்சுவலி, பட் 1962 ரொம்ப வயசானதுக்கப்புறம் வி கேன் ஏபிள் டு சி தட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மீட்டியோராய்ட்ஸ் அண்ட் மீட்டியோராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு அதர் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னா எரிக்கற்கள். ஸோ எரிக்கற்கள் அப்படின்றது என்னென்னா காமெட்ஸிலிருந்து சன்கிட்ட போய் அதுலேருந்து பிரிஞ்சு வர கல் தான் வந்து காமெட். வந்து சன்கிட்ட போய் அங்கேருந்து பிரிஞ்சு வர்றதான் வந்து இந்த எரிக்கற்கள். ஸோ சிலதெல்லாம் என்னென்னா பேர்ன் ஆகி அப்படி இதாகிடும், சிலதெல்லாம் அங்கிருந்து வர ஃபோர்ஸில் பாதி வெந்து அதாவது இன்கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகி எர்த்தையோ இல்லை அதர் பிளானட்டையோ வந்து தாக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தாக்குறது தான் வந்து நம்ம என்ன மெட்டீரியாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஷூட்டிங் ஸ்டார்ஸ் சொல்கிறோம். ஸோ எரிக்கற்கள் வந்து நம்ம மேலே விழும். ஓகேங்களா. ஸோ வை அண்ட் பேர்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கிருந்து விழும்போது நம்மக்கிட்ட இருக்கிற அட்மாஸ்பியர்கள் வந்து அதோட ஃப்ரிக்ஷன் நடந்து பேர்ன் ஆகிறேன், நம்மகிட்ட அதிகமாக இருக்கிறது யாரும் ஆக்சிஜன். ஸோ அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பஷன் அப்படின்ற ப்ராசஸ் கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதனால தான் மேக்ஸிமம் ஆஃப் மாஸ் மெர்க்குரியில், ஏன்னா அதிகமாக அங்கேருந்து கல் விழுகிறனால மெர்க்குரி மாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா குழிகிருக்காங்க, என்ன சொல்லுவாங்க கிராக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பள்ளங்கள் எதனால் ஆகுதுன்னா டியூ டு இந்த போய் விழுகிறனால. ஸோ போய் போய் எம்பர்பர்ட் ஆகிறனால தான் வந்து தே ஆர் கால்டஸ் அந்த கிராக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பதியிறமர் இப்போ நம்ம கல் தோடுல இருக்கலையா, ஸோ கம்மல்ல போய் அந்த வெள்ளக்கல்ல பதிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து மெர்க்குரி மாஸ்டர் ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் அப்படின்றது என்னென்னா ஒரு க்ளோயிங் கேஸ் ஆக்சுவலி, ரொம்ப க்ளோ. ஈவன் சன் இஸ் அ பிக் ஸ்டார், ஒரு பெரிய ஸ்டார் தான் சன்லேயே வந்து கேஸ் தான் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவே ஒரு பெரிய ஸ்டார் தான். ஸோ அதுதான் க்ளோயிங் ஸ்டார்னு சொல்லி க்ளோயிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதாவது நிறைய ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகும்,
அது எல்லாமே வந்து சன்லேயும் பாசிபிளா நடக்கிறது தான். ஸோ இது என்ன மாதிரி ஸ்டார்ஸ் இருக்கு, டைப்ஸ் இருக்கு, டபுள் அண்ட் மல்டிபிள் ஸ்டார்ஸ். ஸோ டபுள் அண்ட் மல்டிபிள் ஸ்டார்ஸ் இருக்கு, தென் இன்டர்ஸ்டிகலி வேரியபிள் ஸ்டார்ஸ் இருக்கு, தென் நோ அண்ட் சூப்பர் நோவான்னு சொல்லி இருக்கு. ஸோ நோ அண்ட் சூப்பர் நோ அப்படின்றது தானாகவே பிரைட்டா இருக்கக்கூடியது, ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஸோ நம்ம அட்மாஸ்பியர்ல பார்த்தோம்னா திடீர்னு ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நோவா சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. ஸோ சன் நமக்கு சொல்லிட்டு நம்ம கேலக்சிலே பெரிய ஸ்டார் சன் தான். அது இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ஃபா செஞ்சுவரி அப்படின்னு சொல்லி, செஞ்சுவரின்னு சொல்லி ஒரு ஸ்டார் இருக்கு. ஸோ அதான் இருக்கிறதுலே சனுக்கு அடுத்தபடியாக உள்ள பெரிய ஸ்டார் எர்த்துக்கிட்ட. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சன் பற்றி நான் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதோட இட் இஸ் ஆக்சுவலி செலம் லூமினஸ் பாடி, தென் அதோட மாஸ், தென் அதோட ரேடியஸ், ஆக்சுவலி மாஸ் பார்த்துக்கோங்க, தென் ரேடியஸ் and distance from the earth, then light from sun to earth, then gravitational force of the attraction evlo times irukku, then idellame solirukke, then sun vandu rotates in one, sun ku or rotations irukku, that is revolution irukum, adu vandu evlo time irukku, east to west direction la rotate aayittirukum, not only poles la vandu 34 days nadakum and at equator la vandu 25 days vandu total a irukum. So inner part vandu this is the value. இன்னர் பார்ட் ஆஃப் சன் வந்து இட் இஸ் கால்ட் ஃபோட்டோஸ்பியர் அண்ட் அவுட்டர் பார்ட் இஸ் கால் குரோமோஸ்பியர் பிகாஸ் கலர்ட் அப்படின்றனால இட் இஸ் கால்ட் குரோமோஸ்பியர். அண்ட் டோட்டலாகவே வந்து பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும், அட்மாஸ்பியர் ஐ மீன் யூனிவர்ஸில் இருக்கு, தட் இஸ் கால்ட் கருப்பு துளை. ஸோ நமக்கு தெரிஞ்ச நம்ம கேலக்ஸியில் இருக்கிற பிளாக் ஹோல் என்னது பார்த்தா குவாசர் 0J284 87 அப்படின்ற ஒரு டைம்ல கொடுத்துருக்காங்க. தென் கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், நிறைய ஸ்டார்ஸ் வந்து குமிஞ்சு ஒரு இடத்துல இருக்கு அப்படின்றத குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு நேம்டு இல்லைன்னா என்னன்னா சில யூஎஸ் மேஜர்னு சொல்லுவோம், அது வந்து பியர் ஷேப்ல இருக்கும், தென் ஓரியன் தட் இஸ் சைன் ஆஃப் செவன் ஆஃப் ஹண்டர் ஹண்டர் மாதிரி இருக்கும், தென் நெக்ஸ்ட் ஸ்டாரஸ் அப்படின்றது ஷேப் ஆஃப் புல் ஷேப்ல இருக்கும், தென் கேலக்சி அப்படின்றது ஸ்டார் பிளஸ் கேஸ் பிளஸ் டஸ்ட் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். தென் டார்க் மேட்டர்னு ஒரு விஷயம் இருக்கு. டார்க் மேட்டர் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுனால டிட்டர்மைன் பண்ண முடியாத ஒரு ஸ்பேஸை தான் வந்து, அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜீரோ. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டார்க் மேட்டர். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று தான் டிட்டர்மின் பண்ணியிருக்காங்க, நியூட்ரினாஸ் அப்படின்றது ஒன்று தான் டிட்டர்மின் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த அண்டத்தில் இன்னும் நிறைய வேரைசிஸ் இருக்கு. தென் அதர் கேலக்சி மில்கிவே இல்லாமல் அதர், அதாவது நார்மல் கேலக்சி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ரேடியோ வைப்ரேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், ரேடியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்லி அதாவது பில்லியன் டைம்ஸ் ஆஃப் ரேடியோ எமிஷன்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரேடியோ கேலக்சி. அது வந்து நம்ம மில்கி வே வந்து இட்ஸ் அ நார்மல் கேலக்சி தான், ஒரு சிம்பிள் ரேடியோ ரேடியேஷன்ஸ் தான் இருக்கும். தென் நெக்ஸ்ட் மில்கி வே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இட்ஸ் அ மில்கி வே மாதிரி இருக்கும். ஸோ மிட்ல வந்து திக்காக இருக்கும், போக போக தின்னர் ஆகிடும். ஸோ திக்கில் உள்ளது வந்து 105 லைட் இயர்ஸ் இருக்கலாம், மேபி இது 1000 to 5000 டைம்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அந்த லைட் இயர்ஸ். தென் இன்ஸ்டர்ஸ்ல மேட்டர்ஸ் இருக்கும், சம் அதாவது ஹைட்ரஜன் கேஸ் லிங்க்ட் எல்லாமே இருக்கு. தென் ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ்ன்றதை வந்து மூணு தியரிஸ் வந்து நம்ம பிரிக்கிறோம், தட் இஸ் பிக் பேங் தியரி, பல்சேட்டிங் தியரி அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் தியரி. பிக் பேங் தியரி என்னன்னு அப்படின்னா அது ஒரு யூனிவர்ஸ் வந்து பல்காக இருந்துச்சு, ஒரு ஃபயர் பால் மாதிரி இருந்துச்சு, அது பிளஸ்ட் ஆகி பிளாஸ்ட் ஆகி தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தெரிச்சு நம்மளுக்கு இந்த யூனிவர்ஸ் கேலக்சின்றது உருவாச்சு. அகெயின் வாட் ஹேப்பன்ஸ் இருந்தால் இந்த மூமெண்ட் மறுபடியும் நடக்கும், அடுத்த கேலக்சி ஃபார்ம் ஆகி அப்படியே வந்துட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால் பிக் பேங் தியரி சொன்னாங்க. பல்சேட்டிங் தியரினா என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேலக்சி, அதாவது இந்த கேலக்சி எக்ஸ்பான்ஷன் ஆச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பான்ஷன் ஆகும்போது டக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ளோட்டேஷன் நடந்தது. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோட்டேஷனுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லாம் கண்ட்ராக்ஷன் நடந்து, அந்த எக்ஸ்ப்ளோட்டேஷனான பாஸ் மட்டும் கண்ட்ராக்ஷன் நடந்த ஒரு கேலக்சியாக மாதிரி மறுபடியும் எக்ஸ்ப்ளோட்டேஷன் கண்ட்ராக்ஷன் மாதிரி ஃபியூச்சராக ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ திஸ்ஸாக பல்சேட்டிங் தியரின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து 8 பில்லியன் இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் நடக்கும் அப்படின்றது அவங்களோட தியரி. தென் ஸ்டேட் தியரி அப்படின்றது என்னதான் நீங்கள் வந்து பிளாஸ்டர் எல்லாம் வரைஞ்சாலும் இந்த கேலக்சி ஃபார்ம் ஆச்சு அது அப்படியே ஸ்டெடியாக இருக்கும், இந்த கேலக்சி ஃபார்ம் ஆச்சு அது அப்படியே இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது மறுபடியும் அழிக்க முடியாது, அப்படியே ஸ்டெடி ஸ்டேட்டாக வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறதான் வந்து ஸ்டெடி ஸ்டேட் தியரி. ஸோ இது இந்த தியரிஸ் வந்து எல்லாமே வந்து அசம்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து நம்ம எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்றது வந்து சயின்டிஸ்டோட ப்ரூஃப்ஸ் வச்சு தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை ரிகார்டிங் ரிசர்ச்சஸ் எல்லாமே இன் ஸ்டில் தான் நடக்குது. ஸோ இதை அந்த மாதிரி ஸ்டில் நவ் கரண்ட்டை உள்ள என்னென்ன மாதிரி ரிசர்ச்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரிகார்டிங் அதெல்லாமே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா யூ ஷுட் கோ வித் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை டெய்லியும் படிங்க. ஸோ யூ வில் பி கெட்டிங் ஃபியூ மோர் பாயிண்ட்ஸ் அபவுட் இது, எல்லாமே பேசிக் நம்ம கற்றுக்கிட்டாச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபர்தராக கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன மாதிரி ரிசர்ச்சஸ் கேரட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யூ ஷுட் செக் வித் இட். ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.